அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தான் பார்க்க போகிறோம், கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறேன். நேற்று நான் இதை பற்றி ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தேன், இருந்தாலும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களை நான் சொல்கிறேன். அதில் கம்மியாக தான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை. என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து முதுகு வலின்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம். அதாவது இந்த முதுகு வலிக்கு வர காரணம் என்ன, அதை வந்தால் நம்ம எப்படி தடுக்கலாம், அது எந்த மாதிரி வழிமுறைகளில் வந்து மருந்தே சாப்பிடாமல் எப்படி அதை தடுக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அதுன்னா, முதுகு வலி நீங்கள் நார்மலாக வந்து மூணு விஷயத்தில் முதுகு வலி உங்களுக்கு வரும். அதாவது எந்தெந்த விஷயம்னா, ஒன்று நீர் சத்து கம்மியாக இருந்தால் முதுகு வலி தானாக வரும், நீர் சத்து வரும். அதே மாதிரி பைக்கில் அதிகமான ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்களா, பஸ்ஸில் ட்ரெயினில், ட்ரெயினில் கூட நமக்கு ஏதாவது ஒரு மாதிரியாக இருந்தால் எந்திரிச்சு வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நடக்கலாம் வைக்கலாம், ஆனால் பஸ்ஸில் நடக்க முடியாது. நீங்கள் எந்திரிச்சாலே கேட்பாங்க எங்கே இறங்குறீங்கன்னு தான் கேட்பாங்க, ஒருவேளை இறங்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு எங்கே இறங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பஸ்ஸில் வந்து எந்திரிச்சு நடக்கிறதுக்கு வாய்ப்புலாம் கிடையாது, உட்காந்தே தான் ட்ராவல் பண்ணணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் அதை உட்காந்தே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக் பெயின் அதுலேயும் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ரொம்ப லைனுக்கு போகிற பர்சன்ஸுக்கு ஃபுல்லாக வந்து இந்த பேக் பெயின்றது ரொம்ப அதிகமாக வரும். இதுக்குக்கான என்ன தீர்வுன்றதை இப்போ நம்ம அதை பற்றி எலாபரேட்டாக கொஞ்சம் பார்த்துருவோம், அதை விரிவாக நம்ம வந்து பார்த்துருவோம் என்னன்னு சொல்லி. இப்போ அந்த முதுகு வலிக்கு நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அன்றாட நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளையே வந்து அதை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். காய்கறி வழியாகவும் சேஞ்சஸ் பண்ணலாம், பழக வகையாகவும் சேஞ்சஸ் பண்ணலாம். இல்லை பிரதர், நான் வந்து டேப்லெட் தான் எடுத்தே தீரணும், எனக்கு வலி வந்து உடனே விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அலோபதி போய் பாருங்க, ஒன்றும் தப்பில்லை. ஆனால் எனக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக குணமாகணும், எனக்கு மருந்து மாத்திர வசதியெலாம் எனக்கு கிடையாது, அந்தளவுக்கு நான் டாக்டர்கிட்ட போயெலாம் பார்க்கலாம் முடியாது, எனக்கு வந்து சிம்பிளான ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். இருந்தாலும் இன்னொரு வகையில் வந்து இந்த கப் தெரப்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதில் அதாவது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து கப் தெரப்பின்னு சொல்லுவாங்க. எதனால் வந்து உங்களுக்கு முதுகு வலி வருது இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க பார்ப்பாங்க. அந்த டாக்டரோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் அவங்ககிட்டயே வந்து கேட்டு பாருங்கள். அதை பற்றினா இன்னும் வர வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து கொடுக்குறேன். நான் மொதல் வந்து இந்த இடுப்பு வலிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து சௌ சௌ, சொரக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி நீர் சத்து அதிகமாக இருக்க காய்களை வந்து டெய்லி வந்து ஒரு குழம்புலையோ இல்லை கூட்டாவோ ரெடி பண்ணி நீங்கள் வச்சு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வராது, சரிங்களா? இதுதான் வந்து ஒரு தீர்வு. இன்னும் ஐடி பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, ஐடி பர்சன்ஸ் வந்து குஷன் சேரில் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த குஷன் சேரில் உட்கார உட்கார அவங்களுக்கு இந்த பாடி ஹீட் ஆட்டோமேட்டிக்காக ஏறிட்டே இருக்கு, உடம்புல வந்து ஹீட்டு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் நீங்கள் ஏசி ரூமில் வேலை பார்த்தாலும் இந்த ஏசி ரூம் உங்களுக்கானதே கிடையாது, அந்த சிஸ்டத்துக்குரிய தான், சிஸ்டத்தோட சூட்டை குறைக்கிறதுக்காக தான் ஏசியை தவிர உங்களுக்கு அந்த ஏசிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏசியில் உட்காந்தாலும் பாடி ஹீட் ஆனது ஹீட்டாகத்தான் செய்யும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காய்கறியில் வந்து இயற்கையான உணவுகளை வந்து ஒரு கூட்டாவோ இல்லை குழம்புலையோ போட்டு அந்த குழம்பு அந்த காய்கறி எடுத்து நீங்கள் சாப்பிடணும். குழம்புல போட்ட காய்கறிக்கு ஓரமாக வச்சுட்டு சாப்பிடக்கூடாது, நீங்கள் அதோட சேர்த்து தான் நீங்கள் சாப்பிடணும். அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் பெயின்றது அறவே தவிர்க்கப்படும். ஒரு விஷயம் அந்த விஷயம். இன்னொன்று, அப்படி இல்லை நான் வந்து பல வகையில் சாப்பிடணும், இல்லை பிரதர் எனக்கு நீங்கள் சொல்கிற காய்கறிலாம் எனக்கு பிடிக்காது, நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டது கிடையாது, ஆனால் எனக்கு பல வகைகளில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா அதுக்கும் இருக்குது. தண்ணி பழம் சாப்பிடுங்க, தண்ணி பழம் சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளரிக்காய், தண்ணி பழம், வெள்ளரிக்காய், பூசணிக்காயும் சாப்பிடலாம். நீங்கள் வந்து பூசணிக்காய் வந்து நீங்கள் குழம்புலையும் போட்டு சாப்பிடலாம், இல்லை பூசணி விதை கூட நீங்கள் சாப்பிடலாம். பூசணி விதையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளோ பெரிய மருந்து தான் அது. அந்த நாட்டு மருந்து வகையில் நான் அதுக்கடுத்து கடைசியாக நான் உங்களை நான் சொல்கிறேன் எந்தெந்த வகையில். முதல் காய்கறி சொல்லியிருக்கேன், இப்போ பழங்களில் வந்து அன்னாச்சி பழம் சாப்பிட்லாம், வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம், தண்ணி பழம் சாப்பிட்லாம், அதே மாதிரி மாதுளம்பழம் சாப்பிட்லாம். இந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா, ஜாக் ஃப்ரூட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஐயோ டக்குன்னு தமிழ் பேர் ஞாபகம் மாட்டேது. அந்த ஜாக் ஃப்ரூட்டை நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நீங்கள் பலாப்பழம், சாரி, பலாப்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதிகமானது வந்து இந்த வெயில் நேரத்தில் தான் நமக்கு ரொம்ப அடி வாங்கும். பேக் பெயின் வந்து அதிகமாக வர்ற டைம் வந்து நமக்கு வெயில் நேரம் தான் அதிகமாக, ஒன்று ட்ராவலில் வரலாம், இல்லைனா வெயில் நேரத்தில் உடம்புல நீரே இல்லாமல் நீரை ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும் பார்த்தீங்கன்னா, வேர்வையிலே அப்சர்வ் ஆயிரும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம இந்த மாதிரி பழங்களை அதிகமாக நம்ம விரும்பி எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அந்த நீர் சத்து வந்து நமக்கு ஒரு பேலன்ஸ்டாகவே நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு உடம்புல எந்த ஒரு வலி வர மெயினாக பேக் பெயின் வர்றதுக்கு தவிர்க்கப்படும், சரிங்களா? இது ஒரு விஷயம். அப்படியே இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வந்தீங்கன்னா நாட்டு மருந்தில் வந்து என்ன வகையில் நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னா, பூசணிக்காய் விதை இருக்குது பார்த்தீங்கன்னா, பூசணி விதை, வெள்ளரி விதை, அப்புறம் வந்து
பூசணி விதை, வெள்ளரி விதை, ரெண்டு விதையும் மெயினாகவே போதும். இந்த ரெண்டு விதையை வந்து நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி வச்சு, இந்த பொடியை வந்து காலையில் ஒரு ஸ்பூன், சாயங்காலம் ஒரு ஸ்பூன், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வாயில் போட்டு தண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் வெள்ளரி விதையாகவே நீங்கள் சாப்பிட்லாம். வெள்ளரி விதையும் சாப்பிட்லாம், பூசணி விதையும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ரெண்டுமே வந்து சாப்பிட்டீங்கனாலும் உங்கள் ஆண்மைக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு பாடி பெயின் இருக்காது, முதுகு வலி இருக்காது. இந்த மூணுமே வந்து இந்த ஒரு விஷயத்திலே வந்து உங்களுக்கு தவிர்க்கப்படும். இதனால் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் டெய்லி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் டாக்டரோட நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், மேடமோட நம்பரையும் கொடுக்குறேன், சாரோட நம்பரையும் கொடுக்குறேன், சீஃப் டாக்டரு, அசிஸ்டன்ட் டாக்டர் அவங்க ரெண்டு பேரோட நம்பரே உங்களுக்கு கொடுக்குறேன் நான். நீங்கள் அவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணும், இன்னும் எலாபரேட்டாக வேணாலும் நீங்கள் அவங்கள கன்சல்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை, நல்லா இருப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.